بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய சகோதரர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம், அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இரண்டாவது அத்தியாயம் 197 வசனத்தில் அல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஹஜ்ஜினுடைய மாதங்கள் தெரிந்த மாதங்களாக ஆகும். ஃபமன் ஃபர்ல ஃபீஹின்னல் ஹஜ், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் வந்து அந்த ஹஜ்ஜை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு, ஃபலா ரஃபத ஃபலா ஃபுசுக ஃபலா ஜிதால ஃபில் ஹஜ், இந்த ஹஜ்ஜினுடைய அந்த மாதத்திலே அந்த ஹஜ்ஜை கடமையாக்கி யார் வந்து அதை கடமையாக்கி கொண்டாரோ அவர் வந்து உடல் உறவு கொள்வது, பாவம் செய்வது, விதண்டாவாதம் செய்வது கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துல சொல்றான். அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டாங்கன்னா, ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அறிந்த மாதங்களாக ஆகும். யார் அந்த ஹஜ்ஜினுடைய மாதத்தில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, அந்த கடமையை அடைகிறாரோ, அவர் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் அவர் வந்து உடல் உறவு கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, விதண்டாவாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா, ஹஜ்ஜை வந்து யார் வந்து அந்த மாதத்தில் வந்து ஹஜ்ஜி செய்கிறார்களோ இதெல்லாம் அடைந்த பிறகு அவர்களுக்கு சில கடமைகள் இருக்கிறது. அவங்க வந்து எப்பவும் இருக்கிறத விட அவங்க சில கூடுதலான சில விதிமுறைகளோடு அவங்க இருக்கணும். என்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் அதை தான் சொல்லி கட்டி வரணும். அதாவது விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அப்ப சாதாரணமா விதண்டாவாதம் பண்ணலாமான்னா சாதாரணமும் பண்ணக்கூடாது, மற்ற நேரங்கள்லாம் பண்ணலாமான்னு கேட்டா மற்ற நேரம் பண்ணக்கூடாது. இப்ப நோன்பு வைக்கும் கூட அல்ல சொல்லி காட்டுவான். நவீன நாயகம் சொல்லலாம் அவர் சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல, யார் வந்து வீணான விஷயங்களை விட்டு விலகவில்லையோ அவர் நோன்பு வைப்பதிலே, தாகித்திருப்பதிலே, பசித்திருப்பதிலே, தாகித்திருப்பதிலே எந்த ஒரு தேவையும் இல்லைன்னு சொல்லி நவீன நாயகம் சொல்லுவாங்க. அப்ப மத்த நேரத்துல வீணான பேச்சுக்கள் பேசலாமா அப்படின்னா அப்பவும் பேசக்கூடாதுதான். நோன்பு நேரத்துல கூடுதலாக கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் ஹஜ்ஜியை கடமையாக்கி கொண்டவர் இதெல்லாம் அணிந்த பிறகு விதண்டாவாதங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது, மற்ற காலத்திலயும் பண்ணக்கூடாது, அந்த நேரத்துல என்ன செய்யக்கூடாது, கூடுதலாக கவனமாக இருக்கணுங்கிறது நம்ம அதுல தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உடல் உறவு கொள்ளக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதுல இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்ன கேட்டா, அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மவ்லூமாத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அறிந்த மாதங்கள் ஆகும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அறிந்த மாதங்கள்னா என்ன, அதுக்கு நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஹஜ்ஜினுடைய அறிந்த மாதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஷவ்வாலுடைய மாதம், அதே மாதிரி துல்கதா துல்கஜ், அதாவது ஷவ்வால் துல்கதா துல்கஜ், இந்த மூன்று மாதங்கள்னா அறிந்த மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அறிந்த மாதங்கள்னா என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டங்கள்ல இந்த மாதங்கள்ல என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிக்கு அதிகமா போவாங்க. இந்த மாதங்கள்ல அதாவது உம்ராவை சேர்த்து செய்வதற்காக அப்படி இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முறையெல்லாம் இருக்குது. இந்த முறைகள்லாம் பேருதலாக செய்வதற்காக இந்த மூன்று மாதங்களில் மத்த மாதங்கள்ல வந்து உம்ராக்கள் செய்யலாம். ஆனா ஹஜ்ஜினுடைய மாதத்துல தமத்து என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அவங்க உம்ராவெல்லாம் செய்வதற்கு கணக்கு பண்ணி இந்த மூன்று மாதங்களில், இதுல சவ்வால் துல்கதா துல்கஜ், இந்த மூன்று மாதங்கள்ல வந்து மக்கள் அதிகமாக செல்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நடைமுறை. அப்ப இதான் அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லி காட்டான், ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அறிந்த மாதங்கள் ஆகும். அப்ப குர்ஆன்ல என்ன மாதம் அறிந்த மாதம் அல்லாஹ் சொல்லல, அறிந்த மாதங்கள் சொல்றான் அவ்வளவுதான். ஆனா என்ன அறிந்த மாதங்கள் என்று சொல்லி எதுல இருக்குன்னு கேட்டா ஹதீஸ்ல தான் இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அல்லாஹ்வே குர்ஆன்ல அந்த மூன்று மாதங்களை குறித்து சொல்றானு கேட்டா சொல்லல. அப்போ இது எதுக்கு நம்ம கூடுதலாக இந்த விளக்கத்தை எதிர்த்து சொல்றோம்னு சொன்னா, ரொம்ப குறைவான பேர் என்ன சொல்லி
அவங்ககிட்ட இந்த கேள்வி நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும்? அறிந்த மாதங்கள்னு குர்ஆன்ல சொல்லப்படுகிறதே, அறிந்த மாதம்னா என்ன? ஹஜ்ஜினுடைய அறிந்த மாதம்னா என்ன? அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? இது மாதிரி சொல்றது வாய்ப்பு இருக்கிறது. சௌவாலுடைய மாதத்தையும் துலதாவுடைய மாதத்தையும் துலட்சி மாதத்தையும் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? ஹதீஸ்களில் இருந்துதான் அது சொல்லப்படுகிறது. அப்ப குர்ஆனை வந்து ஒன்றை புரிந்து கொள்வதாக இருந்தால் ஹஜ் செய்யக்கூடிய முறைகள் இருக்கா இல்லையா? அதுல வந்து மூன்று முறைகள் இருக்கிறது. ஒரு முறை என்னன்னு கேட்டா தமப்பு என்று சொல்வார்கள். இன்னொரு முறை என்னன்னு கேட்டா கிரான் என்று சொல்வார்கள். இன்னொரு முறை என்னன்னு சொன்னா இர்ஃபார் என்று சொல்வார்கள். அப்ப தமத்து என்று சொல்லக்கூடிய முறை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம இஹ்ராம் அணிந்து ஒரு மாசத்துல போவாங்க. உதாரணத்துக்கு வந்து சவ்வால் மாதத்துல போவாங்க. இஹ்ராம் அணிந்து சவ்வாலுடைய மாசத்துல போய் அதுல என்ன செய்வாங்கன்னா, உம்ரா இருந்துகிட்டு உம்ராக்கு போய்கிட்டு இஹ்ராம கலைஞ்சிடுவாங்க. இஹ்ராம கலைஞ்சிக்கிட்டு அந்த ஊர்லயே அங்கேயே தங்கி மறுபடியும் கட்சிக்கு போவாங்க. மறுபடியும் கட்சிக்கு போகும்போது என்ன செய்வாங்க? அவங்க இஹ்ராம் கட்டுவாங்க. அப்ப இரண்டு இஹ்ராமே கட்டப்படும். ஒரே காலத்தை கணக்கு பண்ணி போய் அதுல இஹ்ராம் கட்டி கலைஞ்சிக்கிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க? கட்சிக்காக ஒரு இஹ்ராம் கட்டுவாங்க. இதுக்கு பேரு தமத்து என்று சொல்லக்கூடிய முறை. இந்த தமத்து என்று சொல்லக்கூடிய முறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்னைக்கு சஹாபாக்கள் நபித்துல எல்லாம் போனாங்கல்ல, இது வந்து எப்போ போவாங்கன்னா சவ்வால் மாசத்துல தான் போவாங்க. சவ்வால் மாசத்துல போய் இஹ்ராம் அணிந்து அங்க போய் என்ன செய்வாங்க? உம்ராவை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் இஹ்ராம் கலைஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜிக்காக புதியதாக ஒரு இஹ்ராம் செய்வார்கள். அப்ப இது சவ்வால் மாசத்துல தான் ஆரம்பிக்கும். அப்ப சவ்வால், அதே மாதிரி வந்து துல்கதா, துல்ஹஜ், இந்த மூன்று மாதங்கள்ல தான் இதெல்லாம் நடக்கும். அதுதான் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஹஜ்ஜினுடைய மாதங்கள் அறிந்த மாதங்கள் ஆகும். அப்ப இந்த ஒரு நடைமுறை என்பது குர்ஆனில் இருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, பெற இயலாது. இந்த நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா, அதனுடைய உதவியை கொண்டுதான் இந்த வசனத்தை, இந்த வசனத்துடைய விளக்கங்களை நம்மளால பெற முடியும். அப்ப குர்ஆன் மட்டும் என்று போதும் என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் குர்ஆனுக்கு எதிரான ஒரு வாதத்தை என்ன செய்யறாங்க, வைக்கிறார்கள். ரொம்ப குறைவானவர்கள் சொல்றாங்க. குறைவானவர்கள் சொன்னாலும் கூட அவர்களுக்கு இந்த கேள்வி இருக்கிறது. இவங்க வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு குர்ஆனுக்கு எதிராக அதை சொல்லுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது என கூறி இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தினுடைய விளக்கத்தை